ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 4.17, 4.17 இதுவும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டைப்பில் வர ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். ப்ரூவ் தட் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 120 காஸ் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் 120. ஸோ நவ் யூ கன்சிடர் எல்எச்எஸ் இதுவே அப்படியே எல்எச்எஸ் மாற்றிட்டேன். ஸோ கன்சிடர் திஸ் எஸ் எல்எச்எஸ் இந்த ரூட் 3/2 நமக்கு ஆன்சர் வந்து ஃபைனலாக ஆன்சர் வந்து 3/2 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஏவை அப்படியே வச்சுக்க. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் ஏ தென் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 120 தென் ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஏவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏன்னு எடுக்க. ஸோ வீணோ காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ 1 மைனஸ் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஏ மைனஸ் 120 டிகிரி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் காஸ் ஸ்கொயர் ஏ என்ன ஃபார்முலா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏங்கிறது ரெண்டு டேர்ம் இருக்குது, அதனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை பார்த்துட்டு நம்ம பயந்துடக்கூடாது. இது ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக யூ ட்ரீட்டிட்ட சம் ஏ. இப்போது இந்த ப்ளஸ்ஸை விட்டுடலாம். இந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டு இப்போ எழுதுறோம். ஆக்சுவலாக நீ அடுத்த ஸ்டெப்பை எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த ப்ளஸ் ஒன்று இங்கே இப்படியே வச்சுக்க. இது வந்து நம்ம ப்ளஸ்ஸு இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 120 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 120. இது வந்து அப்படி இருக்கு. அப்போ இதை வந்து ப்ராக்கெட் போட்டுக்க. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் யூ நோ த ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு காஸ் சம் இன்ட்டு காஸ் டிஃப்ரெண்ட். ஃபார்முலாலாம் டெஃபினட்டாக எழுதி எழுதி பார்க்கணும், இல்லாட்டி கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிடும். டீச்சர்ஸே வந்து சிரமமாக இருக்கும். அதனால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட், அதுவும் லெவன்த் ஸ்டூடெண்ட்ங்கிறப்போ இன்னும் அந்த டென்த் லெவல் மெச்சூரிட்டி தான் இருக்கும்கிட்ட, கண்டிப்பாக நீ அதை வந்து எழுதி எழுதி பார்க்கணும். ஒரே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வரப்போ இது என்னவா மாறும், ப்ராடக்டாக மாறும். அல்லது ப்ராடக்டாக இருக்கிறது என்னவா மாறும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை மட்டும் கவனமாக வச்சுட்டு அது ஈஸியாக பைகாட் பண்ணலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்கா, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இது வந்து ப்ராடக்ட், டாட் வச்சா அது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி இன்ட்டு இப்படியெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஈவன் டாட்டு கூட இருக்காது, அப்படியே ஜஸ்ட்டு. அப்போ அந்த வடிவத்தில் நம்ம அதை கொண்டு வரோம். ஸோ காஸ் சம் சம்ங்கிறப்ப இது இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் மே கமிட் த மிஸ்டேக். இது வந்து ஃபுல்லாக ஒரு ஆங்கிள் ஏ, இது அனதர் ஆங்கிள் பி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ காஸ் சம் சம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் 120 ப்ளஸ் ஏ மைனஸ் 120 இதுதான் என்னது காஸ் சம். இங்கே வேணால் சம்னு எழுதி காமிக்கிறேன். அடுத்தது மறந்து எதாவது ப்ளஸ் எல்லாம் போட்டால் தான் என்ன வரும், டாட் வரும். தென் காசம் தென் காஸ் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் மைனஸ் ஏ ப்ளஸ் 120 மைனஸ் ஏ மைனஸ் 120. மறக்காமல் இந்த ப்ராக்கெட் வந்து போட்டுடணும், ஏன்னா மைனஸ்க்கு அப்புறம் டூ டேர்ம்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட் போடணும். ஸோ தட் இந்த இடத்துல என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் இந்த ப்ளஸ் 120 எதுவும் கேன்சல் ஆகிட்டு 2a தென் டாட். கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், ப்ராக்கெட் போடணுன்ட்டு இல்லைங்க, ப்ளஸ் தானே இருக்குது. தென் காஸ் இதில் ப்ளஸ் ஏ மைனஸ் உள்ள போகிறப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி இந்த இடத்துல என்ன வரும், 240 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் 2. காஸ் 2a ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம நிறைய டைம் இந்த ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம். காஸ் 2a 3-4 டைப்ஸில் இருக்குது காஸ் 2a. நான் மறுபடியும் அதை சொல்லல, டைம் ஆயிரும். ஸோ காஸ் 2a ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஏற்கனவே சொன்னேன் இந்த காஸ் வரப்போ நமக்கு ப்ளஸ்ஸுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதே சைனாக இருந்தால் மைனஸ் வந்து வரும்.
அப்போ இந்த காஸ் ஏக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவே எழுதிக்கிறோம். டூ காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன், இது ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே டாட் இருக்குது மல்டிப்ளைங்கிறதுனால இது இப்படி ப்ராக்கெட் போட்டு இந்த இடத்துல காஸ் 240, காஸ் 240 180 ப்ளஸ் 16 எழுதிக்க, ஏன்னா 240 அப்படிங்கிறப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம், 180 ப்ளஸ் 60 ஆட் பண்ணால் 240, 180 ப்ளஸ் 60 நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், செகண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். 180 ப்ளஸ் 60னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸு, அப்போ இந்த சி என்ன வரும், மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் ஒன், தென் ப்ளஸ் டூ காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஒன், இந்த இடத்துல காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இல்லையா, ஸோ மைனஸ் காஸ் 60 டிகிரி. இங்கே சொல்லிட்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது, சின்ஸ் இட் இஸ் கம்மிங் இன் தேர்ட் குவாட்ரண்ட் யூ கெட் மைனஸ். அப்புறம் 180 அப்படிங்கிறப்ப ரேஷியோ வந்து மாறாது, அது வந்து அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 180, 360 இதுக்கெல்லாம் தே நெவர் சேஞ்ச், அப்படியே தான் இருக்கும். பட் 270, 90 இதெல்லாம் வர்றப்போ என்ன ஆகுது, ரேஷியோ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சைன்னா காசு, காசுனா சைனு, டேன்னா காட்டு, காட்டுனா டேன், இந்த மாதிரி மாறும். இந்த 180, 360 எல்லாம் வர்றப்போ சைன்னா சைனே தான், காஸ் காஸ், டேன் டேன் அப்படியே சொல்லி இருக்கும். தென் இப்போ இங்கே நம்ம இங்கே எழுதிக்கிற இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். காஸ் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் ஒன், தென் இந்த இது இதுக்கு நமக்கு என்ன வரும், ப்ளஸ் இடம் பத்தாது, நீட்டாக இருக்குது, இதே அடிச்சிடலாம். ஸோ இங்கே கூட எழுதலாம், இன்னொரு ஸ்டெப் எழுதலாம். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஏ, ஸோ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன், தென் மைனஸ் காஸ் 60 வந்து ஆஃப். ஸோ தட் இங்கே காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காஸ் இது இது ஆஃபை வந்து உள்ளே கொண்டு வரும், ஆஃப் உள்ளே கொண்டு வரப்போ என்ன ஆகும், மைனஸ் இங்கே டூ காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்டு ஏ, இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 1/2, அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்க, இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் இல்லைங்க என்ன இருக்குது, மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இந்த இடத்துல ஆஃப். ஸோ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும். ஸோ ஒன் மைனஸ் ஆஃபு, சாரி ஒன் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு ஒன் அண்ட் ஆஃபு ஈக்குவல் டு சாரி 3/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RSS. நீங்கள் கவனமாக வச்சுக்க வேண்டியது மூணு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியாச்சு. அதேமாதிரி இந்த இது இருக்குள்ளே இந்த ஸ்டெப்பை வந்து ஒவ்வொன்றுக்காக உள்ளிட்டு வரணும், இங்கே தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, இதில் நோ சேஞ்ச் அட் ஆல். இது வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இந்த டேர்மை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். தேங்க்யூ.